Welcome to Padma's video. இன்னைக்கு நான் உங்களுக்கு பிரெட் பீஸா செய்ய போறேங்க. பீஸானா இப்ப இருக்க பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்குது. சோ அது வந்து நம்ம வீட்லயே எப்படி பண்ணி கொடுக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஈஸி தான் பாருங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்றேன் பாருங்க. பாருங்க அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம் வேணுங்க அடுத்து தக்காளி இந்த தக்காளி வந்து நம்ம விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும்ங்க விதையெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்துறணும்ங்க அது மாதிரி அடுத்து கேப்சிகம் கேப்சிகம் கொடமிளகாய் இருக்கும்லங்க அது சோ அதையும் கட் பண்ணி வெச்சுக்கணும்ங்க அதுக்கு அப்புறம் இது வந்து பூண்டு வந்து பொடியா அரிஞ்சு வச்சிருக்கேன் இது வந்து சாஸ் செய்யிறதுக்குங்க பீசா சாஸ் செய்யிறதுக்கு இது தேவை அடுத்து பாருங்க இப்போ பீசா செய்யிறதுக்கு சில ஹெர்ப்ஸ்லாம் தேவைங்க இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கிடைக்கும் இல்லனா அமேசான்ல ஆர்டர் பண்ணா கிடைக்கும்ங்க நான் வந்து அமேசான்ல தான் ஆர்டர் பண்ணி வாங்கி இருக்கேன் இது என்னன்னு பாத்தீங்கன்னா பீசா சீசனிங்ங்க இதெல்லாம் போட்டா தான் அந்த பீசாவோட फ्लेவர் கிடைக்கும்ங்க இது வந்து ஒரு மிக்ஸ்டு ஹெர்ப் மாதிரி சோ இது மாதிரி நம்ம போடலனா அப்புறம் சாதாரண பிரெட் சாண்ட்விச் மாதிரி ஆயிருங்க அதனால பீசாவோட டேஸ்ட் வரணும் அப்படினா நம்ம இதெல்லாம் போட்டு தான் ஆகணும் பீசா சீசனிங்ங்க அதுக்கு அப்புறம் பாத்தீங்கனா இது வந்து ஆரிகோனா இது வந்து ஆரிகோனாங்க இதுவும் வந்து போடணும்ங்க பீசாவுக்கு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கனா இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸ்ங்க இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து सपोज நமக்கிட்ட இல்ல அப்படினா வீட்ல இருக்கிற மிளகாவை கொஞ்சம் நல்ல சூடு வர வரைக்கும் வறுத்துட்டு மிக்ஸில போட்டு பொடிச்சோம்னா இந்த மாதிரி பொடியா இருங்க சோ இது மூணும் வந்து கட்டாயமா தேவைங்க அப்புறமா பாத்தீங்கன்னா பீசா சாஸ் வேணுங்க ஆனா இப்போ என்கிட்ட பீசா சாஸ் இல்ல ஆனா சாதாரண சாஸ் இருக்குல்லங்க வீட்ல நம்ம டொமேட்டோ சாஸ் வச்சிருப்போம் இல்ல அதல எப்படி பீசா சாஸா மாத்தணும் அப்படிங்கறதையும் நான் இப்ப செய்ய போறேங்க பாருங்க பாருங்க இப்போ நம்ம வந்து பீசா சாஸ் செய்ய போறோம் அதுக்கு வந்து நம்ம வீட்ல இருக்கிற டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கணும்ங்க இதுல என்னென்ன கலக்கணும்னு சொல்றேன் பாருங்க பொடியா அரிஞ்சு வெச்ச பூண்டுங்க பொடியா அரிஞ்சு வெச்ச பூண்டு போடணும் அப்புறம் பாத்தீங்கன்னா மிளகு தூள் கொஞ்சம் போடணும்ங்க அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போடணும்ங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த chili flakes இருக்கு பாத்தீங்களா இந்த chili flakes கொஞ்சம் போடணும்ங்க அடுத்து இந்த ஆரிகானோ இருக்குல்ல இது போடணும்ங்க இது கொஞ்சம் போடணும்ங்க இதெல்லாம் போட்டா தான் இந்த சாஸ் வந்து அப்படியே நமக்கு பீசா சாஸ் மாதிரியே கிடைக்கும்ங்க இத எல்லாத்தையும் mix பண்ணிரணும்ங்க சோ நமக்கு இப்போ பீசா சாஸ் ரெடி ஆயிச்சுங்க வீட்ல இருக்க டொமேட்டோ சாஸ் அதுல கொஞ்சம் மிளகு தூள் கொஞ்சம் உப்பு அதுக்கு அப்புறம் பொடியா அரிஞ்ச பூண்டு அப்புறம் chili flakes அப்புறம் ஆரிகானோ இத எல்லாத்தையும் சேர்த்து mix பண்ணா पीसा सॉस रेडिंग है। पारणा अर्थात दे इंदा वेंगायम, अप्रयों इंदा तक्कालिंग है, अप्रयों कोड़ा मलगा, इधे लल्लती इधे लपोटरनुंग है, अप्रयों कुंजोंले इंदा पूंड अदले पोटटे कुंजेरकुंग है, आदियम सेते पोटरनुंग है, अधि कप्रे माँ इधे ले कुंजो मेलगुतुल அதுக்கப்புறமா உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும்ங்க அப்புறம் கட்டாயமா chili flakes இதலயும் போடணும்ங்க அப்புறம் இந்த பீசா சீசனிங் இருக்கு பாத்தீங்களா இது வந்து இதுலயும் கொஞ்சம் போடணும் அப்புறம் நம்ம பிரெட் மேலயும் கொஞ்சம் போடணும்ங்க இப்போ இத போட்டத நல்லா கலக்கிக்கலாம்ங்க
இதில் வந்து நம்ம வெங்காயம், தக்காளி, கொடமிளகாய், கொஞ்சம் மிளகு தூள், கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் வந்து பீஸாவோட சீசனிங், அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸுங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க, பீஸானாலே எதை விரும்புகிறாங்க, இந்த சீஸ் பாருங்கள். இது வந்து மொசிரிலா சீஸுங்க. இது வந்து மொசிரிலா சீஸ் மில்க் மிஸ்டில் நான் வாங்கியிருக்கேங்க, பக்கத்துலேயே கடையில் கிடச்சிச்சு. இது ஏற்கனவே இது ஃபுல்லாக இருக்கும், நான் ஹாஃப் வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டேன், ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ இந்த பீஸாவுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோங்க. இதை வந்து டாப்பிங்ஸில் நம்ம கிரேட் பண்ணி துருவி போடணுங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க, இது இருந்தால் தான் பீஸாவே. பாருங்கள், இப்போ பிரெட் எடுத்துக்கணுங்க. பிரெட்டில் ஒரு சைடு வந்து நம்ம நெய்யோ இல்லை வெண்ணையோ தடவிக்கணுங்க, பட்டரோ கீ எது வேணாலும் தடவிக்கலாம். ஒரு சைடு மட்டும் இப்படி தடவிடணுங்க. தடவிட்டு இதுக்கு பேக் சைடில் பீஸா சாஸ் ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த பீஸா சாஸை எல்லாம் ரெண்டு பக்கமும் நல்லா தடவணுங்க. பாருங்கள், பீஸா சாஸ் தடவியாச்சுங்க. இப்போது இது மேலே நம்ம வெங்காயம், தக்காளி, கொடமிளகாய், அப்புறம் பொடியெல்லாம் போட்டிருந்தோம் இல்லைங்க, இதை வந்து இப்படி மேலே வைக்கணுங்க. இதை வச்சுட்டு இது மேலே நம்ம இப்போ இந்த சீஸை வந்து துருவி போடணுங்க. இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி துருவுறது இருக்கும் இல்லைங்க, இதை வச்சுட்டு நம்ம இது மேலே இப்படி துருவி போடணுங்க. இதுதாங்க குழந்தைங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க, இந்த சீஸ்க்கு தான் ஆசைப்படுவாங்க. நம்ம வீட்டிலேயே செய்கிறதுனால ஒன்று ரெண்டு கூட சாப்பிட்டா கூட ஒன்றும் இல்லைங்க, நம்ம நல்லா ஹைஜீனிக்காக நம்ம பண்ணுறோம். பாருங்கள், தெரியுதுங்களா, மேலே நல்லா சீஸ் போட்டாச்சுங்க. இப்போ இதுக்கு மேலே இந்த பீஸா சீசனிங் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம மேலே தூவி விடணுங்க. பீஸா சீசனிங் இருக்குல்ல, இதை வந்து நம்ம மேலே நல்லா போடணுங்க. இதெல்லாம் தான் ஃப்ளேவர், அந்த பீஸா மாதிரியே இருக்கும், கடையில் வாங்குகிற பீஸா மாதிரியே. இப்போ நம்ம இதை அவனில் செய்ய போகிறது இல்லைங்க, தோசைக்கல்ல தான் செய்ய போகிறோம், தவாலே செஞ்சுக்கலாம். பாருங்கள், இப்போது நம்ம தோசைக்கல் ரெடி பண்ணலாம். பாருங்கள், தோசைக்கல் ரெடி ஆயிடுச்சு. தோசைக்கல்லை ரொம்ப சூடுபடுத்தக்கூடாதுங்க, ரொம்ப சூடாயிடுச்சுன்னா இப்போ நம்ம இந்த பிரெட் அதில் வச்சோம்னா அடியில் ரொம்ப தீஞ்சு போயிடும். அதனால் ஒரு லேசு சூடு வந்த உடனே நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த பிரெட்டை எடுத்து அதில் வைக்கணுங்க. பாருங்கள், வைக்கலாம். பாருங்கள், வச்ச உடனே இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணுங்க. கட்டாயமாக சிம்மில் இருக்கணும், இல்லைன்னா அடியில் ரொம்ப தீஞ்சு போயிடும். இப்போ நமக்கு இது வந்து மெல்ட் ஆகணும் இந்த சீஸுங்க, அதனால் சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 4 மினிட்ஸ் இல்லைன்னா 5 மினிட்ஸ் ஆகுங்க, வெயிட் பண்ணலாம். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிருக்கு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பிரெட்டு பீஸா ரொம்ப ஈஸிங்க, வீட்டில் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. இந்த லாக்டவுனில் நம்ம வீட்டிலே இது மாதிரிலாம் செய்யலாம். அந்த பொருட்கள் மட்டும்தான் தேவை, அதை மட்டும் நம்ம எப்படியாச்சும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இல்லை அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க. வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், வீட்டிலே செஞ்சு கொடுத்தா ஹைஜீனிக்காக இருக்கும். ஒன்று ரெண்டு குழந்தைங்க கூட சாப்பிட்டா கூட பரவாயில்லைங்க. ஸோ பாருங்கள்,
கட் பண்ணலாம். சூப்பரா இருக்குங்க, பார்க்கறதுக்கே ஆசையா இருக்கு சாப்பிடலாம்னு. நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி கொடுங்க. என் பையன் பிரெட் பீஸாவை சாப்பிட்டுட்டு இருக்கான், எப்படி பீஸா இழுத்து வருது பாத்தீங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching.